ஓகே சில்ட்ரன் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நேற்று க்ளோஸ் பண்ண ஃபைலை இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்றதை பார்ப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் மேக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க பேஜ் மேக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் வாட் யூ ஹாவ் டு டூவெர்ஸ் பேஜ் மேக்கர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைலில் போய் ஓப்பன் அப்படி இல்லைன்னா ரீசன்ட் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஓகே நம்ப ரீசெண்ட் பப்ளிகேஷன்ஸில் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுமோ அதெல்லாம் இருக்கும் அதுலேயும் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்ட் பப்ளிகேஷனில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம லாஸ்ட்டை ஓப்பன் பண்ணது அது அப்படியே இருக்குது பாருங்க சப்போஸ் நீங்கள் ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஓப்பனில் கூட போய் பண்ணலாம் ஓப்பனுக்கு வந்து ஷார்ட் கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ரெண்டு வழி இருக்குது ரீசண்ட் பப்ளிகேஷன்லேயும் போய் ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு ஓப்பனில் போயிட்டு கூட பண்ணலாம் ஸோ ஓப்பனில் போயிட்டு எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த அப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும் ஓகே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ம் இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது பாருங்க இந்த டெக்ஸ்ட் பிளாக்ல வந்துட்டு எப்படி நான் ஸ்க்ரால் பண்ணுறது எப்படி மூவ் பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்லித்தரப்போகிறேன் அதுதான் இன்றைக்கி ஸ்க்ரால் மூவிங் அண்ட் தென் கேரக்டர் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஜூம் பண்ணிவிட்டு எப்படி ஸ்க்ரால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ப்ளாக் க்ளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்குள்ளே க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ஷன் பாயிண்ட் வரும் இன்சர்ஷன் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே நீங்கள் மூவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் ஐக்கான் டெக்ஸ்ட் டூல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் வரும் இப்போ இன்சர்ஷன் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கீபோர்டில் கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய கர்சர் வந்து நீட்ஸில் இருக்குது பாருங்கள் நீட்ஸில் என்இஇ என்இக்கு அப்புறம் என்னுடைய கர்சர் இருக்கு இன்சன் பாயிண்ட்டு இப்போ நான் கீபோர்டில் அப் ஏரோக்கு கொடுத்தேன்னா முன்னாடி லைனுக்கு போகும் டவுன் ஏரோ கொடுத்தேன்னா அடுத்த நெக்ஸ்ட் லைன் டவுனுக்கு கீழே வரும் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணா ஒரு கேரக்டர் லெஃப்டில் போகும் ரைட் ஆரோ யூஸ் பண்ணனா ஒரு கேரக்டர் ரைட்டில் வரும் ஓகே ஸோ இதே வந்து நான் காம்பினேஷன் வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு வேர்டாக மூவ் ஆகும் வெறும் ஆரோக்கீஸ் யூஸ் பண்ணனா ஒரு ஒரு ஆல்ஃபெட்டாக ஒரு ஒரு கேரக்டராக மூவ் பண்ணோம் கண் கீபோர்டும் கண்ட்ரோலில் இருக்கிற இதுவும் யூஸ் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க ஒரு ஒரு வேர்டாக மூவ் ஆகுது பாருங்கள் ஓகே ஸோ அதே மாதிரி தான் அப்போ ஏற கொடுத்தேன்னா முந்தின பேராகிராஃப்கே போயிடும் டவுன் ஏற கொடுத்தேன்னா அடுத்த பேரகிராஃப்க்கு வரும் ஓகே சொல்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் நான் கண்ட்ரோல் அப்பேரோ யூஸ் பண்ணுறேன் முந்தின பேராகிராஃப் அந்த பாயிண்ட் டூ கிட்டே போயிடும் பாருங்கள் ஓகே பேரகிராஃப் பேராகிராஃபாக மூவ் ஆகுது பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராலிங் ஓகே ஸோ நீங்கள் வந்து வெறும் ஆரோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கேரக்டராக மூவ் ஆகும் ஒரு ஒரு லைன் முன்னாடி பின்னாடி போகும் இல்லைனா ஒரு ஒரு கேரக்டர் லெஃப்ட் ரைட்டில் போகும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி போனீங்கன்னா முன்னாடி பேரகிராஃப் இல்லை அடுத்த பேரகிராஃப் இல்லை முன்னாடி வேர்டு வேர்ட் வேர்டாக ஜம்ப் ஆகும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஹோம் அண்ட் எண்ட் கீன்னு இருக்குது இப்போ ஹோம் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் லைனுடைய பிகினிங்க்கு போயிடும் ஓகே இப்போ நான் பாருங்கள் மைக்ரோசாஃப்டில் எஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறேன் இப்போ நான் ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா உங்கள் கீபோர்டில் ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா பிகினிங் ஆஃப் தட் லைன் எந்த லைனுடைய எந்த லைனில் இருக்கும் அந்த லைனோட பிகினிங்க்கு போய்டும் அதே மாதிரி வந்து எண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த லைனுடைய எண்டுக்கு வந்துடும் ஓகே ஸோ திஸ் இஸ் மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராலிங் ஸ்க்ராலிங் பண்ணோன்னா இந்த சைடில் வந்து ஸ்க்ராலிங் பார் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ராலிங் பார் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ மேலே கீழே இந்த மாதிரி வர்டிக்கல் ஸ்க்ரால் பார் இல்லை சைடில் வரணுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பார்லாம் இருக்குது ஸோ யூ கேன் யூஸ் தி ஸ்க்ரால் பார் ஆர் எல்ஸ் இந்த இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி கூட ஜஸ்ட் நீங்கள் மேலே கீழே போய்க்கலாம் ஓகே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அப்போ நெக்ஸ்ட் வந்து ஜூம் டூல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஜூம் டூல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூம் பண்ணுறதுக்கு இப்போ ஜூம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்டில் எங்கேனா கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகிட்டே போகும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது மாதிரி ஜூம் பண்ணலாம் இப்போ ஜூம் கம்மி பண்ணணும் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா என்ன பண்ணணும்னா இப்போ ஜூம் இன்லில் இருக்கும் இப்போ ஜூம் அவுட் பண்ணணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா அது வந்து சின்னதாகிட்டே வரும் கண்ட்ரோல் இல்லாமல் போட்டிங்கன்னா பெருசாகும் ஓகே கண்ட்ரோலோட கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா சின்னதாகும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து ஒரு கேரக்டர் எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்றத பார்ப்போம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அதனால் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஜூம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த இதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை இது பண்ணணுன்னா டெக்ஸ்ட் டூலுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செலக்ட் ஆகும் இல்லைன்னா செலக்ட் ஆகாது ஓகே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா செலக்ட் ஆகும் இப்போ நான் வந்து இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு தென் வாட் ஐ ஹேவ் டு டூ டூவெர்ஸ் இப்போ வந்து மெனு பாரில் டைப்புன்னு இருக்குது பாருங்கள் டைப் கேரக்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டைலாக் பாக்ஸ் வரும் இதில் வந்துட்டு நான் என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபாண்ட்டை நான் மாற்றிக்கலாம் அப்புறம் சைஸ் மாற்றிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கூட நான் இங்கே செக் மாற்றிக்கலாம் ஓகே ஸோ வாட் எவர் திங்க் ஐ வாண்ட் அ போல்டோ இட்டாலிக்ஸோ அண்டர்லைன் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நான் ஓகே என்ன ஃபார்மேட்டிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே பண்ணிவிட்டு தென் ஜஸ்ட் சே ஓகே மாறிடுச்சு பாருங்கள் ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட் இன்னொரு வே வந்து என்னென்னா இதே இன்னொரு வேல கூட இருக்குது இப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்னா அதுக்கும் சப்போஸ் அது மாதிரி ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் வே என்னென்னா ஃபஸ்ட் வே வந்து கேரக்டர் டைலாக் பாக்ஸ் மூலிமா டைப் கேரக்டருக்குள்ளே போய் பண்ணலாம் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி விண்டோக்குள்ளே போயிட்டு ஷோ கண்ட்ரோல் பேலெட்டுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த ஷோ கண்ட்ரோல் பேலெட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுதான் கண்ட்ரோல் பேலெட் ஓகே ஸோ இதில் கூட நீங்கள் எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஓகே என்ன ஃபார்மேட் வேணுமோ என்ன ஃபாண்ட் வேணுமோ இல்லை போல்டா இட்டாலிக்ஸா கலரு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஓகே நான் போல்டு வேணும்னு நினைக்கிறேன் போல்டு அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் எயிட்டின்னு மாற்றணும்னு நினைக்கிறேன் ஓகே தென் கலர் மாற்றணும் என்ன மாற்றணுன்னாலும் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் ஓகே ஸோ தேட் உங்களுக்கு வந்து அதுக்கு மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் இது செகண்ட் வே ஆஃப் ஃபார்மேட்டிங் த டெக்ஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் இப்போ இதில் கலர் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் திருப்பி ஒன்று இருக்குது பாருங்க விண்டோ ஷோ கலர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஷோ கலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் டயலாக் பாக்ஸ் வரும் இதில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ தீஸ் ஆர் த டூ வேஸ் யூஸிங் விச் யூ கேன் ஃபார்மேட் த டெக்ஸ்ட் ஓகே ஸோ டெக்ஸ்ட் கலர் எப்படி மாற்றணும் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ நவு யூ நோ ஹவு டு மூவ் த டாக்குமெண்ட் ஹவு டு Format the characters, everything. Zoom in, zoom out along with video. Thank you children. With this we'll end this session. Uh, remaining things we'll see it in the next class. Thank you children.